நேரலைவருக்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி அலசி ஆராயப் போகின்றோம். பலதரப்பட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருந்தது. அந்த விடயங்கள் பற்றியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக, இந்த ஏழாம் உலகம் நிகழ்ச்சியினூடாக பேசப் போகின்றோம். ஆரம்பத்தில் நாங்கள் என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது, இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு இழுவரி நிலை என்று சொல்லலாம். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் 12 நாட்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது பல அரசியல் கட்சிகள் முதலாவது நாள் ஆரம்பத்திலே தங்களுக்குள்ளே குளறுபடியை ஏற்படுத்திக் கொண்டார்கள். நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் தான் அதிலே செய்ய வேண்டும் என்றெல்லாம் அங்கே இழுபறிகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அங்கே பொது கட்டமைப்பு, இதன் பிரகாரம் ஒரு பொது கட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொது கட்டமைப்பு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இப்போது இரண்டு குழுக்களாக பிரிந்திருக்கின்றார்கள். ஒன்று கட்சி சார்ந்த குழுவினர், இன்னொன்று அந்த பொது கட்டமைப்பு என்று பிரிந்திருக்கின்றார்கள். இங்கே யார் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்ய போகின்றார் என்பதுதான் இப்போது கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நல்லூர் முற்றத்தில் அல்லது நல்லூருடைய அந்த பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் அல்லது அந்த தூபியிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை யார் செய்ய போவது, அல்லது இரு குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து செய்ய போகின்றார்களா, ஏன் இந்த இரு குழுக்கள் என்றெல்லாம் மக்கள் மத்தியிலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதிகமாக இந்த சமூக வலைதளங்களிலே பார்க்கின்ற போது, அதுவும் முகநூல் பக்கத்தில் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, அந்த தியாக தீபம் திலீபன் அவர்களே உணவு தவிர்ப்பு, அதாவது உண்ணாவிரதம் இருந்து, உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் மக்களினுடைய விடுதலைக்காக, அதே போன்று இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு அவரே ஒரு அமைதியான அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அவரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அங்கே குழப்ப நிலை காணப்படுகின்றது. அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர் முன் அங்கே குழப்ப நிலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை இப்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் பலருடைய மன ஆதங்கம் என்று சொல்லலாம். மக்கள் ஒன்றாக உணர்வுபூர்வமாக இணைந்து செய்ய வேண்டிய இடத்திலே அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தாங்கள் தான் பெரியவர்கள் என்று நினைக்கின்ற போது நிச்சயமாக இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கும். ஒரு காலகட்டங்களிலே இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் எப்படி இடம்பெற்றிருந்தது என்பது கூட எல்லோருக்குமே தெரியும். பாடசாலை மட்டங்களில் கூட, அதாவது விடுதலை புலிகளுடைய காலகட்டங்களிலே பாடசாலைகளில் கூட இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் அமைதியான முறையில் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்ததெல்லாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். அதை அனுஷ்டித்தவர்கள் இப்போதும் பலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானவர்கள் மத்தியிலே எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்று பார்க்கின்ற போது, அந்த காலகட்டத்திலே இவர்கள் எங்கே போனார்கள், இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் அல்லது இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அப்போது எங்கே போனார்கள், இப்போது மட்டும் அதுவும் இதற்கு முதலிடம் பெற்ற காலப்பகுதிகள் எல்லாம் தடைகள் இருக்கின்ற போது யாரும் அந்த பக்கம் சென்று கூடி பார்ப்பதில்லை. தங்களுடைய கட்சி அலுவலகங்களிலே வைத்துக் கொண்டு நினைவேந்தல்களையும் சின்ன விளக்கை, குப்பி விளக்கை ஏற்றிவிட்டு நினைவேந்தல் என்று சொல்லிவிட்டு மறைந்திருந்தவர்கள் எல்லாம் இப்போது தடைகள் எல்லாம் நீக்கப்பட்ட பின்னர், அதை பற்றி ஒரு ஒன்றும் பேசு பொருளாக, அதாவது தடைகள் பேசப்படாத போது, அது மாத்திரமன்றி நீதிமன்றம் தடை விதிக்காத போது, காவல்துறை இராணுவமோ அல்லது போலீஸாரோ அந்த இடத்திலே வந்து தடை விதிக்காத போது இப்போது நினைவேந்தலை செய்வதற்கு மும்முரம் காட்டுகின்றார்கள். இதுதான் இப்போது மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு கேள்விக்குறியாக அல்லது ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு ஆதங்கமாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். காரணம் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு எப்படி இடம்பெறுகின்றது என்று பார்க்கின்ற போது அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து, அந்த பொதுக்கட்டமைப்பு சேர்ந்துதான் அந்த இடத்தை உணர்வுபூர்வமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஏன் இந்த அரசியல் கட்சிகள் இந்த இடத்தில் மாத்திரம் தங்களுடைய அரசியலை செய்ய பார்க்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது நிச்சயமாக தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லையோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது. தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொல்கின்ற போது யாரால் தான் எங்களை மீட்க முடியும் என்று கூட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அத்தனையும் இந்த இடத்திலாவது ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் பாராளுமன்றத்தில் தான் நீங்கள் ஒன்றாக இருக்கவில்லை, அல்லது அப்படி இருக்க போவதும் இல்லை. நீங்கள் ஒருபோதும் பாராளுமன்றத்தில் நீங்கள் நான் வேறு அவன் வேறு என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆசனம், 2 ஆசனம், 5 ஆசனங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்றாக சேர்கின்ற போது ஒரு பலம் வரும். ஆனால் இந்த இடத்தில் கூடவா நீங்கள் ஒன்றாக இல்லை என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. நிச்சயமாக இது இந்த தமிழர்களுடைய அரசியல் போக்கை ஒரு பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படியான செயற்பாடுகள், அதாவது ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு மற்ற அரசியல் கட்சிகளுடைய முகங்களை பார்க்கின்ற போது ஏதோ பரம விரோதிகள் போல பார்த்துக் கொள்கின்றார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் மக்களைத்தான் பாதிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மக்கள் மீதுதான் நீங்கள் செய்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற போதுதான் மக்கள் ஒன்றுபட முடியும், மக்கள் ஒன்றாக இணைய முடியும். ஒரு காலகட்டத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது இந்த தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்குமே தெரியும் இந்த ஒரு குடையின்கள் வருவதென்று சொல்வார்கள். அப்படி இருந்து கொண்டிருந்தார்கள் தலைமை என்று இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஒரு அரசியல் கட்சிகளின் பின்னால் ஒரு தொகை இளைஞர்கள், இன்னும் ஒரு அரசியல் கட்சியின் பின்னால் இன்னும் ஒரு தொகை இளைஞர்கள், இன்னும் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சுய லாபத்துக்காக சில இளைஞர்களை பாவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியான செயற்பாடுகள் தான்
இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மக்கள் ஒவ்வொருவராக பிரிந்து நிற்கின்றார்கள். ஒரு ஊருக்குள்ளே சென்றால் போதும், அந்த ஊருக்குள்ளே மிகப்பெரிய சண்டையை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். நீ அந்த கட்சி சார்ந்தவன், நான் இந்த கட்சிக்கு வாக்களிப்பேன், என்னுடைய கட்சி தான் ரோட்டு போட்டு தந்தது, இப்படி என்றெல்லாம் இப்போது சண்டைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் மூல காரணம், முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இப்படியான செயற்பாடுகள் தான். நான் வேறு, நீ வேறு என்று எங்களுக்குள்ளே பிரிவினையை காட்டிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக எங்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை. எல்லோருக்கும் அடிமையாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டோம். எப்படி ஜூத இனம் காலகாலமாக எல்லோருக்கும் பலருக்கும் அடிமையாக இருந்து கொண்டிருந்தார்களோ, அதே போன்றுதான் தமிழர்களும், அதுவும் ஈழத்திலே வாழ்கின்ற தமிழர்களும் இருக்க போகின்றோம் என்பது உறுதிப்பட தெரிகின்றது இப்படியான செயற்பாடுகள் மூலம். அடுத்ததாக என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது பார்க்கின்ற போது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 51வது கூட்டத்தொடர் ஆரம்பித்திருந்தது, ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இலங்கை சார்ந்து என்ன நடக்கப் போகின்றது, இம்முறையாவது இலங்கைக்கு சரியான தண்டனையை வழங்கிவிட வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தி விட வேண்டும் என்று புலம்பெயர் அமைப்புகள் எல்லாம் ஒன்றுபட்டு பல ஆவணங்களை திரட்டி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அவர்களை சந்தித்து தாங்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றார்கள் சங்கங்களாகவோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமரை சந்தித்து பல அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். உதாரணமாக நாங்கள் இங்கிலாந்தினுடைய பிரதமர், புதிதாக வந்த பிரதமரிடம் அழுத்தங்களை கொடுத்து அவர் கூட இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுத்து செயற்படுகின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று கனடாவினுடைய பிரதமராக இருக்கின்ற ஜஸ்டின் ட்ரூடோவிடம் கூட அந்த நாட்டில் இருக்கின்ற சங்கங்கள் எல்லாம், தமிழ் சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவரிடமும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அவரும் நிச்சயமாக தமிழர்களுக்காக செயற்படுகின்ற ஒரு நபர் தான், அவரும் தான் அதை கருத்தில் எடுத்துக் கொள்கின்றார் என்று சொல்லியிருந்தார். அதே போன்று அமெரிக்காவும் தாங்களும் இதை ஒரு கை பார்த்துக் கொள்கின்றோம் நின்று கொண்டிருந்தார்கள். பல நாடுகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இம்முறை இலங்கைக்கு சரியான பாடம் புகட்டியாக வேண்டும் என்று காரணம் இலங்கை சீனாவுடன் தாவி இருந்தது. சீனாவுடன் சேர்ந்திருந்தது. இதன் காரணமாக பல வல்லரசு நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இருந்து கொண்டிருந்தார்கள். இந்தியா தமிழர்கள் நலன் சார்ந்து செயற்பட விட்டாலும் அவர் இலங்கை சீனாவோடு சேர்ந்து கொண்டது என்ற நோக்கோடு இலங்கைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று இந்தியா தமிழர்கள் நலன் சார்ந்து செயற்பட விட்டாலும் அவர் இலங்கை சீனாவோடு ஒரு ஒரு விடயத்தை கையில் எடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது என்ன நடந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற போது, இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரிலே மீண்டும் ஒரு கால அவகாசம் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் வெளிவரப்போகின்ற அறிக்கையாக கூட இருக்க போகின்றது. மீண்டும் ஒரு கால அவகாசம் தான் இலங்கைக்கு வழங்கப்பட போகின்றது. இதற்கு முன்னர் என்ன நடந்ததோ அதே போன்றுதான் இப்போதும் இலங்கைக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட போகின்றது. அந்த கால அவகாசத்தின் அடிப்படையிலே இதைத்தான் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்த்திருந்தார்கள். இதிலே மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த வாரத்திலே இந்த அறிக்கை வெளிவருவதற்கு முன்னர், அல்லது இந்த விடயம் ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசப்படுவதற்கு முன்னர், அலிசபரி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்திருந்தார். அவருடைய மனைவியையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவரை கூட அடிக்கடி சந்தித்திருந்தார். அலிசபரி மற்றும் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் இலங்கையிலிருந்து சென்றிருந்த அந்த அழகான குழு சந்தித்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனாதிபதிகளையும் சந்தித்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இதில் அலிசபரினுடைய பங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஓடுபட்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே வரப்போகின்ற அறிக்கை கூட இந்த கால அவகாசத்தை தான் முழுமைப்படுத்த போகின்றது. அதாவது இலங்கையினுடைய விடயம் என்ன பேசப்பட்டது என்று பார்க்கின்ற போது இனித்தான் அந்த அறிக்கையும் வெளிவரப்போகின்றது. கால அவகாசம் மீண்டும் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி 2024 நடக்க இருக்கின்ற 57வது இந்த அமர்விலே இலங்கை சரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும், சரியான விடயத்தை செய்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே இலங்கை சார்ந்து கொடுக்கப்பட்ட கால அவகாசம் பேசுபொருளாக இருக்கும் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த கால அவகாசத்தை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம். ஆனால் இலங்கையுடைய விவகாரம் பேசப்படுகின்ற போது ஏதோ ஒரு தீர்வு வரலாம் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் சார்ந்த பல அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தனித்தனி, அதே போன்று பல அமைப்புகள் எல்லாம் கடிதங்கள் கையெழுத்துக்கள் எல்லாம் அனுப்பியிருந்தார்கள். அதே போன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய பங்குக்கு செயற்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்போது வரப்போகின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, இலங்கைக்கு மீண்டும் ஒரு கால அவகாசம் வழங்கப்பட போகின்றது. அப்படி கால அவகாசம் வழங்கப்படுகின்ற போது நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது, எதுவுமே செய்ய போவதில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார், வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழர்கள், அதாவது இலங்கையில் உள்ள தமிழர்களிடம் அந்த தமிழர்கள் சார்ந்த பிரதிநிதிகளோடு நான் பேச்சுவார்த்தையை நடத்தி தமிழர்களுக்கு என்ன தேவை, இதுவரை காலமும் பேசாத ஒரு விடயத்தை இதுவரை இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், என்ன தேவை என்ன தேவை என்று கேட்கின்றார்கள். அதை சொன்ன உடனே அதை மறுத்து விடுகின்றார்கள். அப்படித்தான் இம்முறையும் நடக்கப் போகின்றது. தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதை தாங்கள் சரியாக உணர்ந்து கொண்டு கொடுக்கப் போவதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். அந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய நிழலாக செயற்படுகின்ற விஜயதாச ராஜபக்சவும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்கின்ற போது இப்போது கால அவகாசம் தான் வரப்போகின்றது என்று குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக தமிழர்கள் சார்ந்து எதுவுமே பேசுபொருளாக மாறுவதில்லை. கோட்டாபய ராஜபக்ச ஒரு விடயத்தை தன்னுடைய தேர்தல் காலங்களில் குறிப்பிட்டிருந்தார். தமிழர்கள் இங்கே இருப்பதென்றால் இருங்கள், இல்லை என்றால் வெளியேறுங்கள் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதே விடயத்தை தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவும் சொல்ல போகின்றார். பொத்திக் கொண்டு இருங்கள் என்று சொல்ல போகின்றார், நாங்களும் பொறுத்து கொண்டு இருக்க போகின்றோம். இந்த இதற்கெல்லாம் மூல காரணம், முக்கிய காரணம் யார் என்று பார்க்கின்ற போது, இந்த ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டு கிடக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த இந்த அரசியல் கட்சிகளை முழுமையாக சொல்லிவிடலாம். இதற்கெல்லாம் முழுமையான காரணம் அவர்கள் மாத்திரம்தான். காரணம், ஒன்றாக சேர்ந்து நின்றால் ஏதோ ஒன்று கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் தாங்கள் தான் தன்னுடைய ஒரு கொள்கையை முன்வைக்கின்றார், இன்னொருவர் தான் இன்னும் ஒரு கொள்கையை முன்வைக்கின்றார்,
இன்னும் ஒருவர் இன்னும் ஒரு கொள்கையை முன்வைக்கின்றார், இன்னொருவர் இன்னொரு ஆள் பின், அதாவது அங்கே இருக்கின்ற பெரும்பான்மை கட்சிகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார், இன்னொரு கட்சியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது எங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை வரும்? இப்படியான விடயங்களால் தான் நாங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றோம். இனி வர இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தினுடைய முடிவும் என்னவாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது கால அவகாசம் வழங்கப்பட போகின்றது. ஆனாலும் இந்த யுத்த குற்றம் இழைத்ததாக குறிப்பிடப்படுகின்ற, இந்த போர்க்குற்றங்களை இழைத்ததாக குறிப்பிடப்படுகின்ற 58 ராணுவ அதிகாரிகள், அதே போன்று ராணுவத்திலே பணியாற்றிய 58 பேருக்கு, பாதுகாப்பு துறையிலே பணியாற்றிய 58 பேருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு இப்போது மேற்குலக நாடுகளுக்காக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே இருக்கின்ற பலதரப்பட்ட நாடுகளுக்கும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட போகின்றது. இதுதான் ஒரே ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றதை ஒழிய மற்ற விடயங்கள் என்னவென்று பார்க்கின்ற போது அந்த கால அவகாசம் தான் வழங்கப்பட போகின்றது. மீண்டும் அதே தான் நடைபெறப்போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தினுடைய இறுதி தீர்மானம் எப்போது வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது பார்க்கின்ற போது, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே அதுவும் அதனுடைய தலைவருடைய பதவி விலகல் சார்ந்து பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர் பதவி விலகப் போகின்றார், அவரை பதவி விலக்குவதற்கு ஒரு குழுவே அமைக்கப்பட்டிருக்கின்றது, அவரோடு அவர்கள் பேசி அவரை சமரசம் செய்து மெதுவாக அவரை பதவி விலக்கிவிட்டு திருகோணமலையில் இருக்கின்ற குகதாசன் எனப்படுகின்ற அவரை, அதாவது இவருக்கு அடுத்தபடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கின்ற சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தவர் குகதாசன் என்பவர், அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே உள்வாங்குவதற்கான செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அடுத்த தலைவர் யார் என்பதற்கான தெரிவும் இடம்பெற்றுக் கொண்டு, பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும்லாம் பலதரப்பட்ட தகவல்கள் வந்திருந்தது. ஆனால் இதை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்கள் மறுத்திருந்தார். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளரும் அதனை முற்றுமுழுதாக மறுத்திருந்தார். இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது எதற்காக இந்த சம்பந்தன் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கான சரியான பதில், அல்லது இதற்கு எதற்காக அவரை நாங்கள் பதவி விலக்க வேண்டும் என்பதை சிலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று பார்க்கின்றோம், அவருடைய வயோதிகம் 89-90 வயது ஆகின்றது அவருக்கு. அப்படி இருக்கின்ற போது அவரால் எழுந்து நடக்க முடியாது, ஒரு விடயத்தை ஆளுமையாக பேச முடியாது போயிருக்கின்றது, ஒரு விடயத்தை தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, இந்த கோணேஸ்வர திருக்கோவில், அதாவது இந்த திருக்கோணேஸ்வரத்தினுடைய இந்த கோவில் விவகாரம் அதிகமாக எல்லோராலும் சொல்லப்பட்டது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த கோணேஸ்வரத்தினுடைய அந்த கோவிலினுடைய வாயில் செல்கின்ற வாயிலே பலதரப்பட்ட கடைகள் அமைந்திருக்கின்றது. இதிலே இரத்தினபுரியைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய கடைகள் 2008 பிற்பட்ட காலப்பகுதியிலே அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது விடுதலை புலிகளினுடைய செல்வாக்கு அங்கே கொஞ்சம் குறைந்து வருகின்ற காலப்பகுதியிலே அங்கே இரத்தினபுரியைச் சேர்ந்தவர்கள் வந்து கடையை அமைத்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு சிலர் தான் கடையை அமைத்திருந்தார்கள், ஆனால் இப்போது 60 கடைகள் அவர்களுக்கு சொந்தமான கடைகளாக இருக்கின்றது. ஆனால் இந்த தொல்லியல் திணைக்களம் அதை இப்போது கையில் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொந்தமாகவே இந்த கடையை கொடுத்து விட்டால் அந்த இடத்திலே தமிழர்களுடைய செயற்பாடுகள் குறைந்துவிடும், அல்லது தமிழருடைய செயற்பாடுகளை மட்டுப்படுத்தி விடலாம் என்ற எண்ணத்தோடு அந்த தொல்லியல் திணைக்களம் உடனடியாக தீவிரமாக என்ன செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது, அந்த கடைகளை நிரந்தர கடைகளாக உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை, அல்லது உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆரம்பித்தது மாத்திரமல்லாமல் அந்த கோவில் நிர்வாகத்திடம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நீங்களும் இதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று. ஆனால் கோவில் நிர்வாகம் சொல்கின்றது என்னவென்று பார்க்கின்ற போது, ஒரு காலத்திலே தேர் செல்கின்ற வீதியை நாங்கள் பெருப்பிக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது தொல்லியல் திணைக்களம் அனுமதி வழங்கவில்லை. அதே போன்று பிரதான வாயிலே ஒரு கோபுரம் கட்ட வேண்டும் என்று கேட்கின்ற போது அதற்கும் தொல்லியல் திணைக்களம் அனுமதி வழங்கவில்லை. அதே போன்று பலதரப்பட்ட அந்த இடிந்து கிடக்கின்ற அன்னதான மண்டபத்தை புனரமைக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது தொல்லியல் திணைக்களம் அனுமதி வழங்கவில்லை. ஆனால் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த இரத்தினபுரியைச் சேர்ந்தவர்களுடைய கடைகள் இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது உடனடியாக அதை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று எதற்காக இந்த தொல்லியல் திணைக்களம் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த ஆலய பரிபாலகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் பிரதமர், ஜனாதிபதி எல்லோருக்குமே கடிதத்தை அனுப்பிவிட்டார்கள். இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய அடாவடித்தனத்தை பற்றி கடிதங்கள் அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை, அதை பற்றி யாரும் பேசுவதாக கூட தெரியவில்லை. மாறாக அங்கே பாடல் பெற்ற இடம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோணேஸ்வரம், 5 ஈச்சரங்களிலே மிக முக்கியமான ஈச்சரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவபெருமானுடைய அந்த இடம், அதிலே ராவணன் கூட வழிபாடுகளை மேற்கொண்டதாக கூட இதிகாசங்கள் புராணங்கள் சொல்கின்றது. அப்படியான ஒரு இடத்தை கூட தொல்லியல் திணைக்களம் தங்களுடையது என்ற போர்வையிலே கைப்பற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முற்பட்ட காலங்களில் கூட அந்த திருக்கோவிலினுடைய அடியிலே ஒரு விகாரை இருப்பதாக எல்லாம் பல கட்டுக்கதைகளை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தொல்லியல் திணைக்களம் மாத்திரமல்லாது அந்த மகாவம்சத்திலே கூட அது குறிப்பிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்று யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு விடயம் இருந்ததாகவும் இல்லை. காரணம், இந்த கோவில் என்பது ராவணன் காலம் என்றால் எல்லோருக்குமே தெரியும். ராவணனுடைய காலம் எப்போது என்று கூட தெரியாது. அது வரலாற்றிற்கு முற்பட்ட காலம், எத்தனை ஆண்டுகள், எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று கூட தெரியாது.
அப்படியான ஒரு விடயம் அந்த கோவில் அப்போது கூட அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது கூட சொல்லப்படுங்க. அது மாத்திரமல்ல ராவணனுடைய தலைநகரமாக இந்த திருவோணமலை இருந்த காலத்திலே வழிபாடுகளை ராவணன் தன்னுடைய யாகங்களை செய்வதற்கு பயன்படுத்திய இடம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த மகாவம்சத்தை மையமாக கொண்டதும் பாலி மொழியிலே உள்ள ஒரு பௌத்த துறவியால் எழுதப்பட்ட ஒரு மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்டு இப்போது அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த விடயத்தை சரத் வீரசேகர என்று சொல்லப்படுகின்ற அதிகமாக தமிழர்கள் பால் அதிகமாக இனவாதத்தை கக்குகின்ற ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லலாம், அட்மிரல் ஜெனரல் சரத் வீரசேகர், அதாவது முன்னாள் கடற்படையினுடைய ஒரு பிரதான ஒரு அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த சரத் வீரசேகர. அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது, ராவணன் தமிழ் மன்னனா அல்லது ராவணன் வாழ்ந்தாரா, ராவணனுடைய காலம் எப்போது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ராவணன் வந்து சிவ வழிபாடு மேற்கொண்டாரா, சிவபக்தனா என்று இன்னும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ராவணன் உண்மையிலேயே அந்த இடத்தில் தன்னுடைய ஆட்சியை நடத்தினார் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கின்றார் இந்த சரத் வீரசேகர. காரணம் அவருக்கும் தெரியும், இதிகாசங்கள் சொல்கின்றது, புராணங்கள் சொல்கின்றது, இந்த ராவணன் என்ற மன்னன் இலங்கையிலே வாழ்ந்ததாகவும் திருவோணமலையில் இருந்து திருவோணமலையை தலைநகராக கொண்டதாகவும் சீதா என்பவரை கடத்தி வந்து இந்த மலையக பகுதிகளிலே மறைத்து வைத்திருந்ததாகவும் எல்லாம் பலதரப்பட்ட கதைகள் இருக்கின்றது. எந்த கதையும் அதாவது அப்படி என்றால் புராணங்கள் பொய் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லப்படுகின்ற போது இப்போது இவர் அந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவர் கேட்கின்ற கேள்வியினுடைய தொனி எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்கின்ற போது அவர் பௌத்தராக இருந்திருப்பார் அல்லது அவர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருந்திருப்பார். இதில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டே ஆகணும், சிங்கள மொழி உருவானதே இப்போ அதாவது ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான். அதற்கு முன்னர் தான் ராவணன் வாழ்ந்திருந்தார். இந்த சிங்கள மொழியை உருவாக்குவதற்கு காரணமே இந்த பாலி எலு தமிழ் போன்ற இந்த மூன்று மொழிகளும் சேர்ந்து தான் சிங்கள மொழியை உருவாக்கியிருந்தது. சிங்களம் என்ற தனி மொழி இருந்ததில்லை, இந்த மூன்று மொழிகளும் சேர்ந்து தான் சிங்கள மொழி உருவாகியிருந்தது. அப்படி இருக்கின்ற போது இவர்களுடைய தொனி, இவர்கள் கேட்கின்ற தொனி எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்கின்ற போது அவர் ஒரு சிங்கள மன்னனாக இருந்திருக்கலாம் என்று நிறுவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதே போன்ற சரத் வீரசேகர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குருந்தூர் மலை விவகாரம் எல்லோருக்குமே தெரியும், இந்த குருந்தூர் மலையிலே பௌத்த விகாரை அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல தடைகள் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது, அங்கே இதற்கு மேல் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் அந்த தடையை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், பௌத்தர்கள் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், பிக்குகளுக்கு அந்த தடை இல்லை என்ற அடிப்படையிலே இப்போது அந்த கட்டுமானங்களை இரவோடு இரவாக மெதுமெதுவாக கட்ட ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் இந்த வாரத்திலே மக்கள் அங்கே கிளர்ந்தெழுந்து ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தார்கள். ஆனால் அங்கே நீதிமன்றத்தினுடைய தடையை மீறி அங்கே நீதிமன்றத்தை அவமதித்து செயற்பட்டவர்களை கைது செய்யவில்லை, மாறாக அதை தடுத்து நிறுத்த முயற்சித்தவர்களான சில மாகாண சபை உறுப்பினர்களும் சில பிரதேச சபை உறுப்பினர்களும் மக்களும் முயற்சிக்கின்ற போது அங்கே பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே நீதிமன்ற உத்தரவை மீறியவர்கள் கைது செய்யப்படவில்லை. இது எந்த அளவிற்கு ஒரு கேலியை ஏற்படுத்துகின்றது பார்க்கின்ற போது, சட்டம் ஒரு இனத்திற்கு மட்டும்தான், அதாவது எந்த நாட்டிலும் பார்க்கின்ற போது ஒரு பணம் படைத்தவர்கள் அல்லது தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று அந்த அதிகார வர்க்கம் சட்டத்தை உருவாக்குமாம், அது அந்த சட்டத்தை தனக்கு கீழே உள்ளவர்கள் மீது திணிக்குமாம். அதே விடயத்தை தான் இலங்கை அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றது. சட்டம் இங்கே இருக்கின்ற சிறுபான்மை இனமாக இருக்கின்ற தமிழர்கள் மீதும் அதே போன்று இஸ்லாமியர்கள் மீதும் தான் அதிகம் திணிக்கப்படுகின்றதை தவிர இந்த சட்டம் இந்த சட்டம் சிங்களவர்கள் மீது என்றுமே பாய்வதில்லை. அது சாதாரண சட்டமாக இருக்கும், ஆனால் இங்கே தமிழர்களையும் அதே போன்று சிறுபான்மை இனத்தவர்களை அடக்குவதற்காகவே சில சட்டங்களை உருவாக்கி விடுகின்றார்கள். அப்படியான ஒரு விடயத்தை தான் இந்த பௌத்த பிக்குகள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பௌத்த பிக்குகள் சொல்கின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, ஒருபோதும் நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், பௌத்தர்களுக்கு அதாவது பிக்குகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இவர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இப்போது இந்த குருந்தூர் மலை கட்டுமானம் பூரணப்படுத்தப்பட இருக்கின்றது, முடிகின்ற நிலையிலே வந்திருக்கின்றது. அப்படி வருகின்ற போது அங்கே பிரித்துகின்ற விடயங்களும் இடம்பெறும். அது மாத்திரமல்லாமல் அங்கே ஒரு புத்தபெருமானுடைய ஒரு சிலை வைக்கப்படும். ஆனால் அந்த சிலை வைத்த பின்னர் யாராலும் அதை அகற்ற முடியாது. காரணம், மதத்துக்கு எதிராக அவர்கள் சைவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், மதத்துக்கு எதிராக யாருமே செயற்பட போவதில்லை. ஒருபோதும் மதத்தை யாருமே வஞ்சிப்பதும் இல்லை, எதிர்ப்பதும் இல்லை. ஆனால் இந்த மதம் என்ற போர்வையிலே உள்ளே வருகின்ற இந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுடைய இந்த ஆக்கிரமிப்புகளைத்தான் அதிகமாக எல்லோருமே எதிர்ப்பது வழமை. அந்த விடயத்தை அங்கே புத்தபெருமானுடைய சிலை வைத்த பின்னர் அதையும் செய்ய முடியாது போக போகின்றது. சிலை வைத்த பின்னர் எப்படியோ மக்களிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதை சூழ உள்ள மக்களுடைய காணிகளையும் பறித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக என்ன விடயம் பேசுபொருளாக இருந்தது பார்க்கின்ற போது, இந்த வாரமும் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. சோசலிச இளைஞர்கள் அணி என்ற போர்வையிலே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைத்திருந்தார்கள். என்ன விடயத்துக்காக என்று பார்க்கின்ற போது, இந்த அடக்குமுறைகளை தடுக்க வேண்டும், இந்த அராஜகங்களை தடுக்க வேண்டும், அல்லது இந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்று உடனடியாக ஒரு வர்த்தமானி அறிவித்தலை விட்டு, அதாவது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க ஒரு வர்த்தமானியை விட்டு அதை உயர் பாதுகாப்பு வலயங்களாக இந்த பாராளுமன்றம் அதே போன்று அலரி மாளிகை போன்ற பகுதிகளை பிரகடனப்படுத்தியிருந்தார். அப்படியான விடயங்கள் உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதில் பிரதானம் என்னவென்று பார்க்கின்ற போது, இந்த அரசாங்கத்தால் மக்கள் மீது திணிக்க விளைவிக்கப்படுகின்ற இந்த அடக்குமுறைகள், பலர் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றார்கள், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறைமுகமாக கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த விடயங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான்
இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அடக்குமுறைகளை தடுக்க வேண்டும் என்று மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீதே அடக்குமுறையை பிரயோகித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லலாம். மக்கள் மீது நீர்த்தாரை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றது. கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள். அந்த அதனுடைய ஏற்பாட்டாளராக இருக்கிற அதனுடைய தலைவராக அந்த ஏற்பாட்டின் குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சோசியலிச இளைஞர் அணியினுடைய தலைவராக இருக்கின்ற அந்த அந்த மனிதர் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் பெண்கள் மத குருமார் என்று கூட பார்க்காமல் பௌத்த பிக்குகள் அடித்து இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரம் பெண்கள் கைது செய்ய இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான விடயங்கள் எல்லாம் இம்முறை இந்த வாரத்தில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றிருந்தது. ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்தையும் தன்னுடைய நூதனமான தந்திரத்தை கொண்டும் அடக்குமுறைகளை பிரயோகித்தும் ரணில் விக்ரமசிங்கே அடக்கி விடுகின்றார். அடக்குமுறைக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் அடக்குமுறையால் அடங்கி போயிருக்கின்றது. இதிலே 84 பேர் வரையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மதகுருமார்கள் பெண்கள் உட்பட 84 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக என்ன விடயம் பேச பொருளாக இருந்தது என்று பார்க்கின்ற போது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மான் அவர்கள் இப்போது கருணா அம்மான் படையணி என்பதை வடக்கு கிழக்கிலே உருவாக்கி இருக்கின்றார். என்ன விடயமடா புது விடயமாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது அவர் ஊடகங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோருமே தூக்கி கொண்டு சென்று பாராளுமன்றத்திலே விட வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றார்கள். காரணம் எல்லோருக்குமே வயது சென்று விட்டது. இதனால் இளைஞர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், இளைஞர்களை ஊக்குவித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே கருணாமான் படையணி என்ற ஒரு விடயத்தை உருவாக்கி இருக்கின்றாராம். இந்த வடக்கு கிழக்கிலே இது எங்கே நடைபெற்றிருக்கின்ற பார்க்கின்ற போது கிளிநொச்சியிலே அவர் ஒரு சந்திப்பதாக இளைஞர்களை சந்திக்கின்ற போது அந்த இடத்திலே தான் வைத்து ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் கருணாமான். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, ஒருபோதும் கோட்டாபய ராஜபக்சவையோ அல்லது மஹிந்தவையோ அல்லது பெசிலையோ தாக்கி பேசாத கருணாமான் இப்போது கோட்டாபய ராஜபக்சவை தாக்கி பேசியிருக்கின்றார். முன்னாள் போராளிகளுக்கு ஏதாவது கிடைக்கும், அவர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்ற போர்வையிலே தான் நானும் ஒரு போராளியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கோட்டாபய ராஜபக்சவை நாங்கள் ஆதரித்திருந்தோம், அவர்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தோம். ஆனால் அவர் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாகவே செயற்பட்டிருக்கின்றார் அல்லது அவருடைய செயற்பாடுகள் அப்படி இருக்கின்றது, மக்களால் அவரை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் கருணா. இந்த கருணா ஒருபோதுமே ராஜபக்ச குடும்பத்தினரை தாக்கி பேசியதில்லை. அவர்களோடு சேர்ந்து இருந்து கொண்டிருந்தவர்கள் கூட சொல்லலாம். அது மாத்திரமாமல் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே தான் அவர் இந்த பிரதி அமைச்சராக கூட இருந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் பலதரப்பட்ட சலுகைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஒரு மிக முக்கியமான பொறுப்பிலே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே மிக முக்கியமான பொறுப்பிலே கூட இருந்து கொண்டிருந்தார் கருணாமா. அப்படி இருக்கின்ற போது இம்முறை தேர்தலிலே களமிறங்கி இருந்தார். ஆனாலும் கொஞ்சம் தோல்வியடைந்திருந்தார். அதுவும் அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிட்டு மிகச்சிறந்த வாக்குகள் கிடைத்திருந்தாலும் அவருக்கு அந்த வாக்குகள் போதிய அளவில் காணாது போயிருக்கின்றது, அதாவது பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கு. ஆனாலும் அவருடைய தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். இப்போது கிளிநொச்சிக்கு வந்திருக்கின்றார். கிளிநொச்சியிலே வைத்துக் கொண்டு வடக்கு கிழக்கிலே கருணாமான் படையணி என்ற ஒரு விடயத்தை இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, இளைஞர்களை ஊக்குவித்து பாராளுமன்றத்திற்குள்ளே அனுப்ப வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஒரே நோக்கம் என்பதுதான் அவர் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் கோட்டாபய ராஜபக்ச தாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக செயற்பட்டிருக்கின்றார் என்று கோட்டாபய ராஜபக்சவையும் அவர் தாக்கி பேசியிருக்கின்றார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக, நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கட்டி எழுப்புவதற்காக தினேஷ் குணவர்த்தன, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலே தேசிய சபை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த தேசிய சபையிலே தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளையும் உள்வாங்குவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கிணங்க கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போன்று சி வி விக்னேஸ்வரனும் அங்கே சென்றிருந்தார். அவர்கள் சென்றிருந்த போது தேசிய சபையிலே இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும், இந்த காலகட்டத்திலே எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி மிக முக்கியம், அதே போன்று பொருளாதாரம் மிக முக்கியம் என்றெல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அங்கே தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரம், இந்த காணி அபகரிப்பு, இந்த குறுந்தூர் மலை அதே போன்று திரு கோணேஸ்வரம் போன்ற பகுதிகளுடைய பற்றி தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் பேசியிருக்கின்றார்கள். அப்படி பேசுகின்ற போது அது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தினேஷ் குணவர்த்தன உறுதிமொழி கூறியிருக்கின்றார். ஆனாலும் அதை பற்றி நீங்கள் கவனத்தில் எடுக்கின்ற போது நிச்சயமாக அதற்கு நீங்கள் இணங்கி வருகின்
எப்படி நடக்க போகின்றது என்பதை, அது மாத்திரமல்லாமல் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பெயரும் அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார், தன்னுடைய பெயர் அங்கே இருப்பது தனக்கு தெரியாது என்று கையை விரித்திருக்கின்றார். எப்படி தன்னுடைய பெயர் அங்கே போனது என்று தனக்கு தெரியாது என்றும், யார் கொடுத்தது என்று தெரியாது என்றும் இப்போது கையை விரித்திருக்கின்றார். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு சில கட்சிகள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் இணங்குகின்ற போது நாங்கள் நிச்சயமாக தேசிய சபையிலே இணைய காத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக என்ன விடயம் அதிகமாக பேசு பொருளாக இருந்தது பார்க்கின்ற போது, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். கேபி என்று குறிப்பிடப்படுகின்ற விடுதலை புலிகளினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர், அவரை இலகுவாக கைது செய்திருந்தார்கள். அதுவும் கோண்டா ராஜபக்ச அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அவரை, வேறு பிற நாட்டிலே இருந்தவரை
தேடி பிடித்து அவரை கைது செய்திருந்தார்கள். அவரை கைது செய்கின்ற போது விடுதலை புலிகளுக்கு சொந்தமான கப்பல், அதே போன்று அதிலே இருந்த பணம், தங்கம் எல்லாம் எங்கே போனது? அதை கைப்பற்றி இருந்தார்கள் இலங்கை அரசாங்கம், அதுவும் ராஜபக்சே அரசாங்கம் அதை கைப்பற்றி இருந்தார்கள். அது இப்போது எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கேபி கைது செய்யப்பட்டார். கேபி கைது செய்யப்பட்ட பின்னர் இப்போது அவர் விடுதலை செய்யப்பட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய கட்டளையை கேட்டு நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு இளைஞர்களும் இப்போது ஜெயில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தை தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அவர் இன்னும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அர்ஜுன் மகேந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிதி மோசடி வழக்கிலே அவரை பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நாட்டிலே இருக்கின்றார் என்று கூட தெரியாமல் இருக்கின்றனர். இந்த விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர் அல்லது தளபதியாக இருந்த உறுப்பினராக இருந்த இந்த கேபியை கைது செய்கின்ற அளவிற்கு முயற்சி செய்த இந்த அரசாங்கத்திற்கு ஏன் இந்த அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்ய முடியாது போனது? காரணம், அவர் ராஜபக்சக்களினுடைய ஒரு நெருங்கியவராக இருக்கின்றார் அல்லது நண்பராக இருக்கின்றதால அவரை இன்னும் கைது செய்ய முடியாது இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த வாரத்திலே பலதரப்பட்ட விடயங்கள் பேசு பொருளாக இருந்தது. அவற்றை பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக அலசி ஆராய்ந்திருந்தோம். இதே போன்று அடுத்த வாரமும் இலங்கையில் இடம்பெற்ற தொகுப்புகளோடும் அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திலே எப்படியான முடிவுகள் வரப்போகின்றது என்பது பற்றியும் நாங்கள் அலசி ஆராயும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம் நேர்களே.